ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோல வந்து நம்ம சிம்பிள் பெண்ட்லம் பத்தி தான் பார்க்க சிம்பிள் பெண்ட்லம்ல வந்து ஒரு ரோப் இல்லாட்டி ஒரு ராட் எடுத்துப்பாங்க ஒரு ரெண்டு வந்து ஃபிக்ஸ் இன்னொரு வந்து ஒரு மாஸ் அட்டாச் பண்ணுவாங்க பண்ணுவாங்க டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் என்ன ஆகும்னா இந்த மாஸ் வந்து இப்படி ஆசோலைட் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பேசிக்கலி இது வந்து டூ அண்ட் ஃபிரோ மோஷன் சொல்லுவாங்க டூ அண்ட் ஃபிரோ மோஷன்ல பேசிகலி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கும் நடுவுல ஒரு மீன் பொசிஷன் சென்டர் ஆஃப் ஆசோலேஷன் இருக்கும் ஸோ அதில் இதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸை டச் பண்ணிவிட்டு டூ அண்ட் ஃப்ரோ இது போயிட்டு இப்படி வரும் இந்த மாதிரி இது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிம்பிள் பெனில் கண்டிப்பாக டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணும் சிம்பிள் பெனில் வந்து ஒரு ஆசுலேட்ரி மோஷன் இது வந்து இந்த மாதிரி ஆசலேட் ஆகும் இந்த மாதம் ஆக்சுவலி பாப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் வந்து அப்படியே ஆசுலேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வரும் பேக் அண்ட் ஃபோர்த் பின்னாடி வரும் முன்னாடி போகும் இந்த மாதிரி இதுதான் டூ ஒன் ஃப்ரோ மோஷன் சரி இது கண்டிப்பா டூ ஒன் ஃப்ரோ மோஷன் ஆசோலேட்ரி மோஷன் இது எஸ்எச்எம் ஆகுமா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கும் என்னன்னா எஃப் வந்து மைனஸ் கே எக்ஸ்க்கு இது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் சொல்லிக்கலாம் அது வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கு ப்ரபோஷனாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்புறம் ஆக்சிலரேஷன் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்கணும் இது நடந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கலா இது நடந்துருங்க ஸோ இது மெயினாக ஃபோர்ஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கே இன்டூ எக்ஸ் இருக்கா இல்லையா அது நடந்தால் அது எஸ்ஹெச்எம்ங்க நடக்கலையா அது ஆசுலேட்டரி ஆகிடும் அவ்வளோதான் வித்தியாசம் சிம்பிள் ஹார்மோனிக்கும் ஆசுலேட்டரிக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் அது நடக்குமா நடக்காதா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு டேர்ம்ஸ் நீங்கள் கிளியராக இருக்கணும் ஜென்ரலாக மாஸ் வந்து ரொம்ப சின்னதாக பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துப்போம் ஒருவேளை மாஸ் வந்து ரொம்ப பெருசாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லெட்ஸ் இது வந்து ஸ்பெரிக்கல் பால்னு வச்சுக்கலாம் இந்த ஸ்பெரிகல் பால்க்கு ரேடியஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த ரோப்க்கு லென்த் எல் இருந்துச்சுன்னா அப்போ இங்க லென்த் ஆஃப் பெண்டுலம் லென்த் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் எல் பிளஸ் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் அது இந்த கேஸ்ல லென்த் பாத்தீங்கன்னா அது எல்லன்னு எடுத்துப்போம் இந்த கேஸ்ல ஏன்னா நம்ம மாசை வந்து ரொம்ப சின்னதா எடுத்துப்போம் ரொம்ப பாயிண்ட் மாசா எடுத்துப்போம் சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் இங்க பிக்ஸடு பாயிண்ட் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் லென்த் ஆஃப் பெண்டுலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் சொல்லுவோம் இந்த பாபுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் அதுலேருந்து இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அது வந்து லென்த் ஆஃப் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இப்போ இந்த சிம்பிள் பென் ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க லட்ச வேர்ட்டிகலா இருக்கு லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஏன் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரணும் ஸோ நம்ம லைட்டாக இது இது வந்து ஒரு ஃபோர்ஸ் இது மேலே இப்படி அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் லைட்டாக தட்டி விடுறோம் புஷ் பண்ணுறோம் புஷ் பண்ணிட்டு விட்டுறோம் மறுபடியும் அதே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணும் இப்படி ஆசலேட் ஆகிட்டே இருக்கு ஏதோ ஒரு பொசிஷன்ல தீட்ட ஆங்கிள் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் ஏன் அது மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும் ஏன் வர்டிகலாக வர்றதுக்கு ட்ரை பண்ணும் இந்த ஸ்ட்ரிங் வந்து ஏன் வர்ட்டிகலாக வர்றதுக்கு ட்ரை பண்ணும் ஒரு ரீசன் இருக்கு இதுல ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கிட்ட கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும் ஜென்ரலா இந்த இடம் தான் சென்டர் ஆஃப் ஆசோலேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இப்போ இது மேலே ஃபோர்ஸஸ் பாருங்க என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குமோ பாருங்க பேசிக்கலி இதோட வெயிட் பாருங்க எம்ஜி இருக்கும் எம்ஜி எப்போதுமே வேர்டிகலி டவுன்வோர்ட் அப்புறம் டென்ஷன் பாருங்க அது எப்போதுமே இந்த ரோப் வந்து இந்த மாச புல் பண்ணும் அந்த டென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ அவே ஃப்ரம் த மாஸ் அந்த மாசை புல் பண்ணும் இந்த ரோப் வந்து எப்போதுமே புல் பண்ணும் விழுகாம கீழே விழுகாம இது இப்படி புல் பண்ணும் ஸோ டென்ஷன் இப்படி இருக்கும் எம்ஜி இப்படி இருக்கும் ஏன் இந்த மாஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும் ஏன் இப்படி வரணும் அப்படியே போயிட்டே இருக்கலாம்ல ஏன் மறுபடியும் திரும்பி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கான்னு பாருங்க ஆக்சுவலி ஃபோர்ஸ் இருக்கு ரிசால்வ் பண்ணலாம்

டு த பாத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ எம்ஜிக்கு பாருங்க தீட்டா எப்படி இருக்கா இந்த காம்போனென்ட் என்ன ஆகுன்னா எம்ஜி காஸ் தீட்டாக வரும் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க தீட்டாக்கு அட்ஜஸ்டன்ட் சைடு காஸ் வரும் காஸ் தீட்டா காம்போனெண்ட்க்கு பெர்பெண்டிகுலர் பாருங்கள் இது இது என்ன இருக்குன்னா எம்ஜி சயின் தீட்டாக இருக்கும் இப்போ கவனிச்சிங்கன்னா எம்ஜி சயின் திட்ட பாருங்கள் அந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்குது பாருங்கள் இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா எம்ஜி சயின் திட்ட தான் இந்த ஆப்ஜெக்ட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுது இந்த இந்த சைடு கூட பண்ணிக்கலாம் இப்படி லெட் சைடுங்கிள் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம் இங்கேயும் எம்ஜி இப்படி இருக்கும் டென்ஷன் வந்து இப்படி இருக்கும் இது வந்து தீட்ட ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எம்ஜியை நீங்க ரிசால்வ் பண்ணீங்கன்னா இது வந்து எம்ஜி காஸ்தீட்டாவா இருக்கும் இது வந்து எம்ஜி சைன் தீட்டாவா இருக்கும் எந்த சைடு இருந்தாலும் எம்ஜி சைன் தீட்டா பாருங்க என்ன பண்ணுதுன்னா இந்த டைரக்ஷன் இருக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும் அதனால இங்க ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வந்து சென்டர் ஆஃப் ஆசோலேஷன் கொண்டு வராங்க எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு வரும் இந்த பால் வந்து இந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்து தீட்டாங்கிள் இந்த சைடு இப்படி பாருங்க இந்த டைரக்ஷன்ல பண்ணிருக்கு இங்க இருக்கும்போது ஆனா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா இருக்கு அதனால ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே தீட்டாக்கு இங்க தீட்டா இருக்கு இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அதனால மைனஸ் அப்படின்னு போட்டுப்போம் டைரக்ஷனை இன்க்ளூட் பண்றோம் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் சிம்பிள் பெண்டலம்ல ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா இந்த மைனஸ் இம்பார்ட்டன் தான் மைனஸ் வந்து டைரக்ஷன் பத்தி சொல்லுவோம் தீட்டா வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம நம்மளுடைய எய்ம் என்னன்னா சிம்பிள் பெண்டலம் எஸ்எச்எம் ஆகுமா ஆகாதா இந்த ஆசுலேட்டரி எஸ்ஹெச்எம்மா இல்லையா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து எக்ஸுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கா இல்லையா எஃப் வந்து ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ் இருக்கா இல்லையா அதுதான் நீங்கள் பார்க்கணும் ஆனால் இங்கே எம்ஜி சைன்தீட்டா அந்த மாதிரி இருக்கு அந்த டேர்ம்ஸில் இருக்கு ஸோ நீங்கள் எஃப் வந்து மைனஸ் கே எக்ஸ் இருக்குமா இருக்காதா ஸோ இந்த ஃபார்ம்ல இந்த ஃபோர்ஸ் இருக்குமா இருக்காதான்னு பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் எம்ஜி சைன்தீட்டான்னு இருக்கு இங்கே சைன் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது சயின்டிட்டா இருக்கிறனால லெட் சே இந்த ஆசிலேஷன்ஸ் வந்து ஸ்மாலாக இருந்துச்சின்னா ஸ்மாலர் ஆசிலேஷன்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஆசிலேஷன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா தீட்டா வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா ஸோ ஆசிலேஷன்ஸ் ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா தீட்டா ரொம்ப ஸ்மால்லான அர்த்தம் அப்போது சைன்டிட்டா வந்து நீங்கள் தீட்டாவாக அப்ராக்ஸிமேட் பண்ணிக்கலாம் ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன ஆகும் மைனஸ் எம்ஜி இன்ட்டு தீட்டா ஆகும் தீட்டா வந்து ஆங்கிள் இல்லாட்டி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம் சோ இது வந்து தீட்டா இது வந்து லென்த் எல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து லெட் சை வச்சுக்கலாம் இந்த ஆர்க் லென்த் வந்து say X வச்சுக்கலாம் சோ இங்க ஆர்க் லென்த் இஸ் ஒரு ஃபார்முலா இருக்குங்க ரேடியஸ் இன்டூ சோ இது ஆர்க் சொல்லுவோம் இது ரேடியஸ் இது எல் இருந்துச்சுன்னா இதுவும் எல் தான் ஸோ ரேடியஸ் இன்டூ தீட்டா அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்கு எக்ஸ் இஸ் இக்குவல் எல் இன்டூ ரிலேஷன் இருக்கு ஸோ இப்போ இங்கே தீட்டா பதிலாக நீங்கள் என்னென்ன எழுதிக்கலாம்னா மைனஸ் எம்ஜி இன்டூ தீட்டா பதிலாக எக்ஸ் பை எல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் கவனிச்சிங்கன்னா மைனஸ் எம்ஜி பை எல் இன்டூ எக்ஸ் அப்படின்னு வருது ஸோ இங்கே எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ இந்த பார்ட்டிகிளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் பாருங்க இந்த எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஆர் எக்ஸ் அண்ட் பொசிஷன் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம் ஸோ இது ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ப்ரொபோஷனல் டு கே அந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த ஃபார்ம்லாவில் இருக்கு ஆசுலேஷன் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா எஸ்ஹெச்எம் பண்ணும் ஸோ சிம்பிள் பெண்டுலம் வந்து எஸ்ஹெச்எம் மோஷன் பண்ணும் சரி மெயினாக நம்மளுக்கு சிம்பிள் பெண்டுலம்ல என்ன வேணும்னா டைம் பீரியட் வேணுங்க டைம் பீரியட் என்ன எஸ்ஹெச்எம்னால டைம் பீரியட் நீங்க இனிமேல் இப்படி போட்டுக்கலாம் எம் பை கே போட்டுக்கலாம் ஸ்பிரிங்கா இருந்துச்சுன்னா இதை ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் இல்லாட்டி ஸ்பிரிங் இல்லைனா இந்த கே ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூப்பிடுவோம் இப்போ சிம்பிளா நீங்க இங்க ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் பாருங்க ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் இது கண்டிப்பா என்னவாக எடுத்துக்கலாம்னா ஒரு ஃபோர்ஸ் கான்ஸ்டண்டா எழுதிக்கலாம் கே இஸ் ஈக்குவல் டு எம்ஜி பை எல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் அது இங்கே சப்ஷிட் பண்ணுங்க டூ பை இன்ட்டு ரூட் ஆஃப் எம் பை ஃபோர்ஸ் பதிலாக எம்ஜி பை எல்னு போட்டுக்கலாம் எம்எம் கேன்சல் பண்ணுங்கள் டூ பை இன்டூ ரூட் ஆஃப் எல் பை ஜி அப்படின்னு வரும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா சிம்பிள் பென்லம்க்கு டைம் பீரியட் என்ன இருக்குன்னா டூ பை இன்ட் ரூட் ஆஃப் எல் பை ஜினு வரும் இது பாருங்க ஆசுலேஷன் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இது ஆல்மோஸ்ட் பாருங்க இந்த இந்த பாடி வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் ஆசுலேட் ஆகுது பாருங்க இந்த லென்த் வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இது வந்து எஸ் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ எஸ்ஹெச்எம் ஆன் ஏ லைன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்ல எஸ்ஹெச்எம் வந்து டூ அண்ட் ஃபோர் மோஷன் இருக்கும் எங்க இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் பாருங்க இது தீட்டா இது ரொம்ப கம்மியா இருக்கனால இது ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்கும் தீட்டா ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சுன்னா அப்பதான் எஸ்ஹெச்எம் பண்ணும் ஒருவேளை தீட்டா லார்ஜா இருந்துச்சுன்னா அப்போது எஸ்ஹெச்எம் இல்லை நோ எஸ்ஹெச்எம் பட் இட் இஸ் எ டூ அன் ஃப்ரோ பட் இட் ஆஸ்லேட்ஸ் ஸோ ஸ்டில் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்போ நம்ம என்னெழுக்கலான்னா மைனஸ் எம்ஜி சைன்தீட்டா ஸோ இங்கே ஸ்டில் ஆஸ்லேட்ரிலையும் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்குங்க அது டூ அன் ப்ரோமோஷன் மோஷன் போயிட்டு வரும்ல ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும் ஆனால் எம்ஜி சைன்தீட்டாவாக தான் இருக்கும் அது சைன்தீட்டா சைன்தீட்டாவே இருக்கும் தீட்டாவா இருக்காது தீட்டா ஸ்மாலா இருந்தால் தான் சைன் தீட்டா தீட்டா எழுதிக்கலாம் ஸோ தீட்டா லார்ஜா இருந்துச்சுன்னா எஸ் இல்லை ஆஸ்லேட் ஆஸ்ட் பண்ணும் ரெஸ்டோரிங் வந்து சைன் தீட்டா போட்டுக்கலாம் டைம் பீரியட் நீங்க லார்ஜா இருந்துச்சுன்னா டைம் பீரியட் வந்து டூ பாயிண்ட் ரூட் ஆஃப் எல் யூஸ் பண்ண கூடாது தீட்டா லார்ஜா இருந்துச்சுன்னா தீட்டா ஸ்மாலா இருந்தாதான் அது வந்து எஸ்ஹெச்எம் ஆகும் அது இந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் மூவ் ஆகும் அப்போதான் டைம் பீரியட் வந்து என்னன்னு போட்டுக்கலாம்னா டூ பை ரூட் ஆஃப் எல் பை ஜி ஸோ இங்கே டைம் பீரியட் பீரியட்னு அர்த்தம் என்னன்னா இப்போ இந்த பால் இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படி போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மறுபடியும் அதே எக்ஸ்ட்ரீம்க்கு வரணும் அப்படி வந்தால் தான் இது வந்து ஒரு ஆசுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கரெக்டாக சென்டரில் இருக்க இப்போ பாருங்கள் அது வந்து நம்ம மீன் பொசிஷன் சொல்லுவோம் ஆங்கிள் வந்து பாருங்கள் எப்போதுமே இந்த வேர்டிகல் லைன்ல இருந்தால் மெஷர் பண்ணுவோம் கரெக்டாக இங்கே வரும்போது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன ஆகுதோ பாருங்க இந்த இடத்துல இருக்கும்போது ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் எம்ஜி இன்டூ இந்த தீட்டா என்ன ஆகுமோ பாருங்க ஜீரோ இருக்கும் ஸோ சைன் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ சைன் ஜீரோ வந்து ஜீரோ அதனால ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் பாருங்க ஜீரோ ஆகும் அதனால தான் இந்த வெர்டிகல் பொசிஷன் வந்து நீங்க மீன் பொசிஷனாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெர்டிகல் பொசிஷன் வந்து மீன் பொசிஷன் இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஸோ இது எக்ஸ்ட்ரீம் போயிட்டு மீன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து மீன்க்கு வந்து மீன்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு மறுபடியும் மீன் பொசிஷன் வரும் இதுதான் நம்ம ஒரு எஸ்ஹெச்எம் அப்படின்னு சொல்லிப்போம் இங்கேயும் மேக்சிமம் வெலாசிட்டி என்னன்னு கேட்டால் ஏ ஒமேகான்னு போட்டுக்கலாம் இங்கேயும் மேக்சிமம் ஆக்சலரேஷன் கேட்டால் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு போட்டுக்கலாம் ஒமேகாவோட வேல்யூ கேட்டா ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கே பதிலா நீங்க எம்ஜி பை எல் போட்டுக்கலாம் அதுங்க நீங்க வரும் ஒமேகா ஒருவேளை மறந்துட்டாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருவேளை நீங்க மறந்துட்டாலும் டைம் பீரியட் வந்து கண்டிப்பாச்சுக்கணும் இது வச்சுக்கணும் இது வந்து ஒமேகாக்கு ஈக்வேட் பண்ணுங்க ஈக்வேட் பண்ணா டூ பை டூ பை கேன்சல் ஆகும் ஒமேகா இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் ரூட் ஆஃப் ஜி பை எல் அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம் இதுல அப்புறம்சி ஸோ சிம்பிள் பெண்டலமோட பிரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போது ஃப்ரீக்வன்சி வந்து ஒன் பை டைம் பீரியடாக எடுத்துக்கலாம் ஸோ டைம் பீரியட் வந்து இதில் சப்ஷூட் பண்ணால் ஒன் பை டூ பை இன்ட்டு ரூட் ஆஃப் ஜி பை எல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரீக்வன்சினா ஒரு செகண்டுக்கு இந்த பெண்டுலம் வந்து எவ்வளோ ஆசுலேஷன்ஸ் பண்ணும் அதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் அது இப்படி எடுத்துக்கலாம்